ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தெக்கூர் நம்ம தெக்கூர் சிங்கம்நாரி பக்கத்தில், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி பக்கத்தில் இருக்க தெக்கூர் ஸ்கூலுக்கு ஆக்டர் விஷால் வந்து நேற்று வந்து ஒரு விசாலாட்சி ஆச்சி பிரைமரி நர்சரி ஸ்கூலில் வந்து கேர்ள்ஸஸ் அந்த சின்ன குழந்தைங்கள், அதாவது மாணவியர் மட்டும் பயின்று வர்ற பள்ளிக்கூடத்தில் வந்து தேசிய கொடியை ஏற்றி வச்சு 77வது சுதந்திர தினத்தை வந்து பள்ளி குழந்தைகளோடு வந்து கொண்டாடி இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து டைரக்டர் ஹரி இயக்கத்தில் வந்து அவர் ஏற்கனவே வந்து தாமிரபரணி, பூஜை உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட காம்பினேஷனில் வந்து நியூவாக வந்து ஒரு மூவி வந்து காரைக்குடி அண்டு தூத்துக்குடி பகுதிகளில் வந்து ஷூட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிஸியான ஷெடியூலில் அவருக்கு ஒரு நாள் டைம் கிடச்சிருக்கு. அந்த டயத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடச்சதாக வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம்னா, குழந்தைங்கள், அதாவது வந்து எல்கேஜியிலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த தெக்கூர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாடு அரியா இருக்க தெக்கூர் ஸ்கூலில் வந்து வியாசகா ஆச்சி பிரைமரி அண்ட் நர்சரி ஸ்கூலில் வந்து ஆக்டர் விஷால் வந்து மார்னிங் வந்து கொடியேற்றிட்டு 77வது சுதந்திர தினத்தை வந்து இந்த குழந்தைங்களுக்கு மத்தியில் அவங்களோட ஒன்றா அமர்ந்திருந்து அவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்கள், அணிவகுப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த குழந்தைங்களை வந்து பார்க்கும்போது ஒரு இந்தியாவுடைய அடுத்த எதிர்காலம் கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்க வாயிலாக வந்து அடுத்த இந்தியா, அது வளர்ந்து வர இந்தியா வந்து என்னோடய கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரம் இந்த தருணம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட இந்த சுதந்திர தினம் கொண்டாடினது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது. இன்றைய வந்து எனக்கு நான் ஷூட்டிங் எதுவும் இல்லாதனால இந்த கலந்துக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே வந்து குழந்தைங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறது வச்சது, அவங்களுடைய படிப்பு திறமைகள் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். இது வரும் காலங்களில் வந்து வருங்கால இந்தியா வந்து நல்லா காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த ஸ்கூலுக்கும் வந்து அவர் தேங்க் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எளிமையாக மேக்ஸிமம் எந்த ஒரு பாப்புலாரிட்டியும் இல்லாமல் கேஷுவலாக வந்து கலந்துக்கிட்டு ஒரு அந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பகுதிக்கு வந்து ஒரு லீடிங் ஆக்டர் விஷால்னா எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான நல்ல சிறப்பான படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நம்ம பகுதியில் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளோடு வந்து இந்த 77வது இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தில் வந்து சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாரோடையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஊரில் இருக்க அந்த விசாலாட்சி நர்சரி ஆரம்ப பள்ளியில் வந்து நடந்த அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் வந்து பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகரை பார்க்கும்போது அவங்கள வந்து டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த குழந்தைங்களோட ஒரு அளவில்லா மகிழ்ச்சி. ரெண்டாவது வந்து ஒரு இம்ப்ரெஷன், அதாவது வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் நம்ம ஒரு ஊக்குவிக்கும் விதமாக வந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா வந்து அங்கே பணியாற்றிட்டு இருந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. இது போக வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து அவருடைய தேவி அறக்கட்டளை மூலம், விஷால் ஆக்டர் விஷால் அவருடைய தேவி அறக்கட்டளை மூலமாக வந்து நோட்டு புத்தகங்கள்லாம் வழங்கிட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த தருணங்களை வந்து நீங்கள் வீடியோக்கெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூட்டியாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் பல வீடியோக்கள், பல நம்ம சுற்றுப்பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தளத்தில் இணைஞ்சிருங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நமது இந்திய திருநாட்டின் 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்ஹிந்த்.